ஹாய் அர்மி, வெல்கம் பேக் டு அந்தர்யம் டிஎன். அந்த நான் தான் அவங்கள அந்தர்யம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு நியூவான மினி சீரீஸ். இது வந்து ஜிமினோடது. தென் இது வந்து ஒரு பர்த்டே கேர்ள் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ராஜ்குமாரி. ஹாப்பி பர்த்டே ராஜ்குமாரி. தென் மானசா, நீங்கள் ரொம்ப நாளாக ஃபேமிலி எஃப் போடுங்க, ஃபேமிலி எஃப் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நேற்று தான் என்னோடய டவுட் வந்து கிளியர் ஆச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏழு பேரும் ஒரே வீட்டிலேருந்து, தென் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஃபேமிலி எஃப்எஃபா? ஓகேடா, கன்ஃபார்ம் நான் வந்து போட்டுடுறேன். சூன் நான் வந்து ரெடி பண்ணி போட்டுறேன். ஓகேவா, ஃபீல் பண்ணாதீங்க. தென் உங்கள் பர்த்டேக்கு வந்து போடலைன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு நான் இருக்கிற டென்ஷனில் முக்கால்வாசி மறந்துக்கிட்டே தான்டா இருக்கேன். இந்த வீடியோ கூட லேட்டாக அப்லோட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெட்டு இருந்தால் அப்லோட் ஆகும், இல்லைன்னா திட்டாதீங்க சரியா? ஆனால் என் விஷஸ் உங்களுக்கு ராஜ்குமாரி, ஹாப்பி பர்த்டே. ஓகேவா மனசா, ஞாபகம் வச்சுக்கிறேன், கன்ஃபார்ம் போடுறேன். உங்கள் பர்த்டேக்கு வந்து போடலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, சரி வாங்க நான் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இது வந்து ஒரு மினி சீரீஸ். இந்த மினி சீரீஸோட டைட்டில் தட் மாஸ்க்டு கேர்ள். ஓகே, இது வந்து நம்ம ஜிம்மின் தான் ஹீரோ. அவருக்கு வந்து இப்போது ஒரு 26 ஏஜ் ஆகுது. தென் அவர் வந்து ஒரு சிஇஓட பையன். தென் சம்ம ஃப்ளோட்டிங் டைப்பு, லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் ப்ளே பாய் அந்த மாதிரி. ஓகேவா, அதுக்காக ஃபர்தராக பெட்டு அந்த லெவல்லாம் இல்லை. கொஞ்சம் எல்லாரையும் டேட்டிங் பண்ணிட்டு டேட்டிங் கூட நிப்பாட்டிட்டு வந்துடுவார் அந்த மாதிரி ப்ளே பாய். ஓகேவா, உங்கள் இன்ட்ரோ வந்து போக போக பார்த்துக்கலாம், அதை நீங்களே பிக்கப் பண்ணிக்குவீங்க போக போக. ஓகேவா, சரி இப்போது எடுத்த உடனே நம்ம ஜிம்மினோட வீட்டை தான் காட்டுறோம். பயங்கர ரிச்சான ஹவுஸ். ஓகேவா, அவர் இருக்கிற இடத்துலேயே வேலை செய்கிறதுக்குன்னா 20 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரிச்சான ஒரு பர்சன். நம்ம ஜிம்மின் வந்து செம்ம லேட்டாக எழுந்திரிச்சு வந்து கீழே வந்து ஜாம்பி மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. அவங்க அப்பா வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து போயிருந்திருக்க மாட்டார், ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் வீட்டில் தான் இருப்பார், நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பார். அவங்க அம்மா வந்து கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. வருது வரு தண்டச்சோறு. இப்போ எந்திரிச்சு வந்தால் வீடு வழங்கும், ஒரே பிள்ளைன்னு செல்லை கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டிகிட்ருக்காரு. அவன் கண்டுக்கவே இல்லை, என்னமோ பண்ணி ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மம்மி காஃபி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறான். மிஸ்டர் பார்க், அதாவது நம்ம ஜிம்மினோட அப்பா தான், அவர் வந்து குடு குடு அதுதே பக்கோற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏங்க காலக்கத்திலே குழந்தைய திட்டிகிட்ருக்கீங்க, விடுங்க குழந்தையா, இவனா விட்டா இவனே நாலு பிள்ளை பெற்றிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ம், கரெக்ட் டாடி, அதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அடிங்க ஒழுங்காக ஆஃபீஸ் வாடானா, அதுக்கு ஒர்க்கு இல்லை, பிள்ளை பக்கம் ட்ரை பண்ணிட்டுருக்கானா, சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏங்க விடுங்க, அவன் தான் பேசலான்னா நீங்களும் கூட கூட பேசிட்டு, ஏய் நியாயமாக பார்த்தா இந்த டைலாக் நீ அவங்கிட்ட சொல்லணும், விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காஃபியெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் பார்க்கும் எந்திரிச்சு ரூமுக்கு வந்து போயிடுறாரு கோவமா. தென் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜிம்மின்லாம் ரெடி ஆகிட்டு மா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கடா போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்காத மம்மி, அதெல்லாம் விளங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொழுப்பு போ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோமா, அதுதானே நீ எங்கே பொறுப்பாயிட்டியோன்னு நினச்சேன்டா, ம் வாய்ப்பில்லை மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து இவன் பைக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறான். அவங்க அம்மா, எப்போ தான் திருந்துவானோ, நானும் திட்டலான்னு பார்க்குறேன் ஆனால் வரமாட்டேங்குது அவனை பார்த்தா, சே பிள்ளை பாசன்றது இதுதான் போல், பொண்டாடின்னு ஒருத்தி வந்தால் தான் வந்து வந்துவான், முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வேகமாக வந்து ரூம்குள்ளே வந்து வர்றாங்க. அதாவது நம்ம மிஸ்டர் பார்க் இருக்கார் இல்லையா, அந்த ரூம்குள்ளே தான் வந்து வர்றாங்க. அவர் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பார். என்னடா அவன் இவ்வளோ வயசாகுது இன்னும் பொறுப்பு இல்லாமல் எப்படி சுற்றி தெரியிறான், தென் அவன் மேலே கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ஒரு அத்தனை கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பார். ஏங்க ஏங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னம்மா எதுக்குங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, அப்புறம் அவனை பார்த்து டென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிறேன், 26 வயசாச்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நடந்துக்கிறானா, ஒரு விஷயத்தான அப்படி நடந்துக்கிறான், அடால்ட் ஆகிட்டேன்றதுக்காக டெய்லி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் தெரியாமல் தான் உட்காந்துட்டுருக்கேன் தெரியுமா உனக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. புரியுதுங்க,
இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை எப்படிங்க அடித்து கண்டிக்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ அவனை எப்படி தான் திருத்துறது? நீயும் வரல வரலன்னு விட்டுட்டே இருந்தால் அவன் இன்னும் தருதலையாக தான் போயிட்டுருப்பான். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான்? பேசாமல் அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா? ம், எதுக்கு? அந்த பொண்ணு வாழ்க்கையை சேர்த்துக்கிட்டுருக்கா? வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்க, இதை விட்டால் வேறு வழியே இல்லை. அவனோட வீக்னஸ் பொண்ணுங்க தான். ஸோ அழகா நல்ல குணமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் மாற்றிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் முதல்ல இவன் ஒத்துக்கணுமே. நான் ஒத்துக்க வச்சுக்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படின்றாங்க அவங்க அம்மா. அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினை காட்டினோம்னா, பெரிய ஷாப்பிங் மாலில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கடை போட்டுட்ருக்கான். மச்சான் கலர் கலராக போகுதுடா, ஒன்று கூட என்ன பார்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஜேகே. அதுக்கு நம்ம வி, அதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணும். இங்கே பார்த்தியா என்னை பார்த்து எத்தனை பேர் ஜல்லு ஊற்றிட்டு போகிறாங்கன்னு. நினப்பு தான், உன் பக்கத்தில் இருக்கவனை பார்த்துருப்பாங்க, அது நீ உனக்குன்னு நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஜிமின் சின்சியராக அங்கே ஒரு பொண்ணை லுக் விட்டுட்டுருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐப்ரோ விங் பண்ணுறாரா அவர். அவள் வந்து, அதாவது அந்த பொண்ணு இருப்பாள, அவள் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறான். வாழ்றாயா, எப்படி தான் கரெக்ட் பண்ணுறானோ, ஒரு செகண்டில் எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுறான். இவ இருக்க வரையும் நமக்கு பொண்ணு கிடைக்காதா ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீ வந்து புலம்பிட்டுருக்கான். நம்ம ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, அலையாதடா உனக்குன்னு ஒன்று வரும், இதை நாங்கள் சொல்லணும் உனக்கு, நீ எங்களுக்கு சொல்கிறியாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்னது, என்ன மீன் பண்ணுற? இல்லை மச்சான், உனக்குன்னு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகலாம், ஒய்ஃப் அப்படி இப்படின்னு வந்துடலாம்ல, அதை நாங்கள் மீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒய்ஃபா, கல்யாணமா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றான். அப்புறம் இத்தனை பொண்ணுங்களை டேட் பண்ணுற? டேட் பண்ணுறேன்னா டேட் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி எப்போ கல்யாணம் பண்ணுவேன்? இது வரையும் தோணலை, இதுக்கப்புறம் தோணுச்சுன்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி சரி, நீ என்னமோ பொண்ணு, வாடா நம்ம அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் ஏதாவது பொண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கை கூப்பிட்டு தனியாக போயிடுறான். தென் அப்போ சொன்னேன்ல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போகும்னு, அந்த பொண்ணு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணுதே, ஏ இங்கே வாடி அப்படின்றான். ம், என்னடா டாவா, அடிச்சு பழகெல்லாம் கட்டிடுவேன், அழகாக இருக்கன்னு பார்த்தா என்ன நீ டாண்ட லெவலுக்கெல்லாம் போயிட்ட ப அப்படின்றான். ம், படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணும் போகுது. அப்போ வந்து கரெக்டாக தடிக்கு விழ போதா நம்ம ஜிம்மன் தான் வந்து கேட்ச் பண்ணுறான். அந்த பொண்ணு ஓவராக கே ட்ராமா லெவலுக்கு அப்படியே ஃபீல் ஆகி நம்ம ஜிம்மனை பார்த்துட்டே இருக்கு. என்ன ஃபீலிங்கா, சீ தளிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பல்பு கொடுத்துட்றான். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, பொண்ணுங்க வந்து அவனுக்கு கீழே இருந்தால் தான் அவனுக்கு வந்து அப்போதைக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இவ வந்து எடுத்தோன்னே டா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டாளா, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு சார். ஓகேவா, ம், படாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தான் ஓடுது. இவன் பைத்தியம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். திரும்பினா திடீர்னு அவன் ஹார்ட் பீட்லாம் வந்து ஃபாஸ்ட் ஆகுது. அது எதுக்குன்னு அவனுக்கே தெரில, ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது, தென் பயங்கரமாக வேர்க்குது, தென் ஏதோ ஒன்று வந்து அவனுக்கு கண் வந்து தேடிகிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஏதுன்னு தெரில, அந்த மாதிரி கண் வந்து தேடிகிட்டே இருக்குது. தென் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது, அது வந்து ஒரு பொக்கே ஷாப். அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுக்காங்க, மாஸ்கெல்லாம் போட்டு, தென் செம்மையாக வந்து ஸ்டைலிஷாலாம் இல்லை, லைட்டாக ஹோம்லியாக, ஆனால் அதுவும் ஸ்டைலிஷாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து வேர் பண்ணிவிட்டு ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கில் பிளாக் கலர் மாஸ்கோடு வந்து இருக்காங்க. இவன் பார்த்தோன்னே விழுந்துட்டான், கண்ணு மட்டும்தான் தெரியுது, ஹை போனிட்ட இல்லை, லாங் ஹேர், அதாவது அந்த பொண்ணு பேக்கு வரையும் அந்த மாதிரி லாங் ஹேரில் அந்த ஹேர் வந்து அந்த விண்டில் பறக்கிறதும், அந்த பொண்ணு பொக்கேவை வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதை பார்த்து சிரித்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதும், அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க சிரிக்கிறது வந்து நம்ம ஜிம்மினுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அவங்கள பார்க்க பார்க்க அந்த ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு செகண்டில் உலகத்தையே மறந்துடுறான். எந்த பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரிலாம் வந்து அவன் ஃபீல் பண்ணது கிடையாது. சொல்லப்போனால்
அவ்வளோலாம் ஹார்ட் பீட்லாம் வராது. ஏன் இப்போ மட்டும் எதுக்கு இப்படி துடிக்கிற? அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி துடிக்கிற? இவ்வளோ விட எவ்வளோ செக்ஸியான பொண்ணுங்களெலாம் நான் டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் கண்ணை வச்சு என்னை மயக்கிட்டாலும் என்ன, அதுவும் தூரத்தில், இவ்வளோ தூரத்தில் இருந்து. அதாவது அந்த பொண்ணு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, இவன் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருப்பான். அதனால் சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வேகமாக வந்து இறங்கி வந்து வர்றான். தென் அவன் இறங்கி வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து போயிடுது. தென் நிறைய கூட்டமாக வேறு இருக்குமா, ஸோ அதனால் எந்த டைரெக்ஷனில் போச்சுன்னு சொல்லி நம்ம ஜிம்மினால் வந்து கண்டே பிடிச்சிருக்க முடியாது. சே, மிஸ் பண்ணிட்டேனே, ஏன் இவ்வளோ பெயினாக இருக்குது? ஓகே, உனக்கு என்ன தான் ஆச்சு, அவளை பார்க்குறப்ப அவ்வளோ துடிக்கிற, இப்போ அவளை மிஸ் பண்ணிட்டேன்றப்ப எதுக்கு இவ்வளோ பெயின் கொடுக்குற, போதும் நிப்பாட்டு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவன் அவனுக்குள்ளேயே வந்து பேசிகிட்ருக்கான். நம்ம வியும் நம்ம வியும் ஜேகேவும் மச்சான் என்ன முத்திருச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, ஒரு மேட்ச்சு. மேட்ரா, எங்கிட்டு போச்சு? டே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பொண்ணை வந்து தேடி வந்து போயிடுச்சுக்கான். டே, எங்களா போகிறோம், உங்கள் அம்மா வேறு கால் பண்ணாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா, வா உன கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். டே இறா போலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த மால் ஃபுல்லாக அந்த பொண்ணை வந்து தேடிச்சுக்கான். பட் அந்த பொண்ணு வந்து போயிருப்பாங்க ஓகேவா. இவனுக்கு வந்து செம்ம ஏமாற்றமாக இருக்கும் அந்த மாலை விட்டு வெளியே வரப்ப. திரும்பி திரும்பி வந்து அந்த மாலையே தான் வேடிக்கை பார்த்துட்ருப்பான். மச்சான் போகலாண்டா, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கே செலவு பண்ணிட்டோம்டா டைமை, வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் நம்ம வியும் வந்து நம்ம ஜிம்மினை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பட் நம்ம ஜிம்மினுக்கு வந்து இந்த ஃபீலிங்கெல்லாம் புதுசு. ஏன்னா இது வரையும் தினம் ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணிட்டு இருந்திருப்பார், அப்போ யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வராது. இப்போது அந்த பொண்ணை பார்த்து, அதாவது அவரோட கண்ணை தான் பார்த்துருப்பாரு, அதுவும் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு, அதுவே அவருக்கு அவ்வளோ ஃபீலிங்கை கொடுக்குது ஓகேவா. அதனால தான் நம்ம பையனால் வந்து ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் ஹார்ட் வந்து பெயினில் இருக்கிறத உணர்றான். தென் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தோடு அந்த மாலை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறான். எதுக்கும் அடிக்கடி கால் பண்ணுற, நான் தான் சொன்னேன்ல நான் வரலாட்ட ஆகும்னு. எப்படா சொன்னேன், சொல்லலாம் நீ புரிஞ்சுக்க வேணாமா, ஃபோன் எடுக்கலன்னா பையன் ஏதோ பிஸியாக இருக்கான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம மிஸ்டர் பார்க்கு, சுற்றுறதை தவிர உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்க்குறேன்னா, சும்மா இருங்க நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா மிஸ்டர் பார்க்கை கன்சல் பண்ணிவிட்டு, சரி போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் போய் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு தென் வந்து உட்காடுறான். அப்போ அவங்க அம்மா, ஜிமன் நாளைக்கு எங்கேயும் போகாத, இதுக்குமா இது விசேஷமா? ஆமாடா ஒரு விசேஷம்தான். என்ன விசேஷம்? உங்கள் அம்மா மண்டே போட்டுருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா, வாயிலடி வாயிலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் வாயிலம்மா? உங்கள் அப்பா வாயிலையா? சரிம்மா சரிம்மா, நாளைக்கு வந்து அடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். டே கொஞ்சமாவது சீரியஸாக பேச வர்றா. சரிம்மா சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே குனிஞ்சுக்கிறானா. நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், ஸோ அதனால் வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பொண்ணா? வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. டே உனக்கு தான் பொண்ணுங்கன்னா பிடிக்குமே, இதே அந்த மாதிரி நினச்சிக்கோ, பொண்ணு பார்க்க தானே போகிறோம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அப்படின்ச்சான். ஏ உன்ட்ட யாரும் பெர்மிஷன்லாம் கேட்கல, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணோம் அவ்வளோதான் போ அப்படின்றார் மிஸ்டர் பார்க். டேடி இது என் லைஃப், நான் தான் முடிவு பண்ணுவேன், உனக்கு நாங்கள் டைம் கொடுத்துட்டோம் தம்பி, நீ அதை வந்து யூஸ் பண்ணலை, ஸோ இனிமேல் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அம்மா தான் சொன்னேன் போ, நாளைக்கு வந்து நீ கன்ஃபார்ம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு போகிறான். அப்போது என்னால் இனிமேல் உனக்காக எந்த செலவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மிஸ்டர் பார்க் இப்படி சொன்ன உடனே, வாங்கிட்ட யார் கேட்டா, நான் எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கி செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அம்மாவும் தரமாட்டேன், இனிமேல் அம்மா உன்ட்ட பேசவே மாட்டேன், உனக்கு எதுவும் செய்யவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மம்மி ஏன் மம்மி இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி ஜிமின் பேச சொல்கிற, எனக்கு புரியலை, நீ எந்த பிளானில் இருக்க, என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரில ஜிமின்
எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும், அப்படி பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஜிமின் செய்வேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. சரி மூஞ்சி அப்படி வச்சு தொலையாத, வந்து தொலைக்கிறேன். ம், ஆனால் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலைன்னா அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை, பார்க்குற அடுத்து பேசி முடிக்கிறோம், அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு அடுத்து நீ என்ன வேணால் பண்ணிட்டு போம்மா, இதெல்லாம் போங்கு, உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றாங்க. மம்மி பிடிக்குமா பிடிக்காத, மா பிடிக்குமா பிடிக்காதாடா, வந்து தொலைகிறேன், பண்ணி தொலைக்கிறேன் உங்களுக்காக அப்படின்றமா சொல்லிட்டு சாப்பிடவே இல்லாமல் அதாவது சாப்பிடாமல் கையெல்லாம் கழுவிட்டு எந்திரிச்சு போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு சக்ஸஸ் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆமாம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டிங்களா? ஆ சொல்லிட்டேம்மா சொல்லிட்டேம்மா, என் ஃப்ரெண்டு வீடு தானே, ஆனால் என்ன அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ், அது அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஏங்க பொண்ணு நல்லா இருந்தால் போதுங்க, மிடில் கிளாஸ் ஆகுது பணக்காரி ஆகுது, எனக்கு தேவை என் மருமக என்ன மாதிரி க்யூட்டாக இருக்கணும். என்னதே அப்படின்றாரு. உங்களுக்கு உண்மையை சொன்னால் பொறாமையாக தான் இருக்கும். எனிவேஸ் ஓகே பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நான் போயிட்டு சீரியல் பார்க்க போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே டார்மிஸ் இது எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நாங்கள் இந்த எபிசோட் பார்க்கலாம். பாய்.